ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். மார்க்கெட் அது பாட்டு ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இந்த கரோனா வைரஸ் அதோடைய தாக்கம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. நாம் எல்லோரும் வீட்டில் உட்காந்துருக்கோம். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழலை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாருக்கும் பழக்கம் ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். அது என்ன அப்படி முக்கியமான விஷயம்னு பார்த்தா, ஜாப் கட் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவை பற்றி நான் பேசலை. யூஎஸில், அமெரிக்க சந்தையில், அமெரிக்காவில் ஜாப் கட் வந்தது அப்படின்னா அதனுடைய தாக்கம் நம்மளுடைய பங்கு சந்தையில், நம்ம இந்தியன் ஷேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும், என்ன விதமான செக்டார்கள் பாதிக்கப்படும், அதன் பக்க விளைவாக என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும், அப்போ ஒரு ட்ரேடராக ஒரு இன்வெஸ்டராக நாம் என்ன செய்யணும், என்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பண்ணணும், அந்த மாதிரியான மார்க்கெட் சூழ்நிலை வரும்போது எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது வந்து முன்னாடியே நான் கணித்து சொல்கிறேன், ஆனால் இது நடக்க போகிறது வந்து ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இப்படி ஆக போகுது. அதுக்கப்புறம் தான் அந்த சந்தைங்கிறதே வந்து ஒரு வேறு போக்கில் போகப்போகுது. அது புல் மார்க்கெட்டாக போகுமா, பியர் மார்க்கெட்டாக போகுமா, இல்லை புல் பியராக இருக்குமா, இல்லை காம்போசிட்டை வேறு மாதிரி போகுமாங்கிறத வந்து இப்போதைக்கு அறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை வந்து நிச்சயமாக சொல்லலாம், என்னென்னா ஜாப் கட் நிச்சயமாக இருக்குது. எங்கே? அமெரிக்காவில். இந்த சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமெரிக்காவில் ஜாப் கட் இருக்க போகுது. அந்த ஜாப் கட் வந்து எந்தெந்த செக்டாரில் அங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, மெயினாக வந்து பாதிக்கப்படக்கூடியது வந்து இந்த பீப்புளோட ஸ்பெண்டிங் வந்து பாதிக்கப்படும். எங்கே? யூஎஸில் வந்து ஸ்பெண்டிங் பாதிக்கப்படும். பீப்புளோட ஸ்பெண்டிங் மட்டும் இல்லாமல் அது கார்ப்பரேட் ஸ்பெண்டிங் வந்து பாதிக்கப்படும். கார்ப்பரேட் ஸ்பெண்டிங் பாதிக்கப்பட்டது அப்படின்னா ஒவ்வொரு பெரிய பெரிய நிறுவனங்களுமே வந்து எல்லாமே வந்து காஸ்ட் கட்டிங்கை வந்து சிவியராக கடைபிடிக்க ஆரம்பிப்பாங்க. காஸ்ட் கட்டிங் கடைபிடிக்க ஆரம்பித்தாலே முதல்ல பாதிக்கப்படக்கூடியது ஐடி செக்டர் தான். ஸோ ஐடி செக்டரு, ஐடிஎஸ் செக்டரு, அதுக்கு பிரிச்சிருக்கையா அந்த பிபிஓ செக்டர், இதெல்லாம் வந்து அங்கேயே அடி விழும். அங்கே அடி விழுந்தால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஐடி ஸ்டாக் எல்லாமே வந்து அந்த ஐடி செக்டர் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படும். அங்கே ஸ்லோடவுன் வந்து ஐடி செக்டரில் இருக்கும். பெருசாக ஆர்டர்ஸ் வராது. இருக்கிற ஆர்டர்ஸை வந்து அவங்க கொடுத்துட்டு அந்த பேமெண்ட்டை வாங்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். ஏன்னா முன்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-15 வருஷம் முன்னாடி ஐடி செக்டரில் வந்து க்ரோத் அப்படின்னு பார்த்தோம்னா 15% க்ரோத்து, 20% க்ரோத் அப்படியெல்லாம் காமிச்ச காலங்களில் உண்டு. இப்போ பார்த்தா 3% க்ரோத்து, 5% க்ரோத்து, 7% க்ரோத் அப்படிங்கிறத வந்து டேட்டா காமிக்கிறாங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கல. இப்போ இனிமேல் வந்து அது எல்லாமே வந்து இருக்கிற தக்க வச்சுக்கிறதே பெரிய சிரமம் அப்படிங்கிற மாதிரி ஐடி செக்டர் போகிறதுனால, ஐடி ஸ்டாக்ஸ் எதுவும் இருந்தது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஐடி ஸ்டாக்ஸ் இருந்தது அப்படின்னா வேறு செக்டர் மாறுங்க, ஃபார்மாக்கு மாறுங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இனி வரக்கூடிய காலகட்டத்திலையும் அந்த ஐடி செக்டருக்கு பெரிய பாதிப்பு இருக்குது. அதனால் அந்த ஐடி பங்குகள் பெருசாக பாதிக்கப்படும். அடுத்து என்ன செக்டர்னு பார்த்தா, அங்கே யூஎஸில் ரியல்டி செக்டர் பாதிக்கப்படும். ரியல் எஸ்டேட் பாதிக்கப்படும். ஏன்னா யாருமே வந்து பெருசாக ஸ்பெண்டிங் இருக்காதுங்கிறதுனால வந்து வீடுகள் வாங்குறத அங்கே பெருசாக வந்து விரும்ப மாட்டாங்க, அப்படியே போயிட்டுருப்பாங்க. அதோடைய ரெப்ளிக்கா மாதிரி இங்கே இந்தியன் மார்க்கெட்லேயும் ரியல்டி செக்டர் நேரடியாக பாதிக்கப்படும். ரியல்டி செக்டர்னு சொல்லிட்டாலே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அதோடைய தொடர்புடைய ஸ்டீலு, அந்த அயன் ஸ்டீலு, சிமெண்ட்டு, மற்ற பெயிண்ட், அந்த மாதிரி சமாச்சாரங்கள் எல்லாமே வந்து பாதிக்கப்படும். அந்த செக்டார்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும். அதோட கூடுதலாக இந்த வீட்டு கடன் கொடுக்கக்கூடிய நிறுவன பங்குகள் அதுவும் பாதிக்கப்படும். ஸோ இதில் வந்து மெயினாக சில ப்ரைவேட் செக்டர் என்பிஎஃப்சிஸ் இருக்குது, அவங்களாம் நேரடியாக பாதிக்கப்படுவாங்க. அப்போ அந்த மாதிரி பங்குகளும் பாதிக்கப்படலாம். ஸோ அதனால் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து என்ன செக்டார் பாதிக்கப்படும்னு பார்த்தா, இன்சூரன்ஸ் செக்டார் நேரடியாக பாதிக்கப்படும். ஏன்னா அது வந்து ஒரு அன்பிரடிக்டபிளாக போகக்கூடிய செக்டாரை மாறிக்கிட்டே போகும். இப்போ வந்து ஏதாவது வந்து பெருசாக வந்து செட்பேக்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் கொடு கிளைம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு செலவு, இது கம்பெனியை பொறுத்தவரைக்கும் செலவு. புதுசாக வந்து கம்பெனிஸ் வந்து பெருசாக வந்து ஏதாச்சும் வாங்கினா தான் வந்து அது இன்சூரன்ஸ்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இன்சூரன்ஸ் செக்டர் பாதிக்கப்படுறதுக்கு நேரடியாக ஒரு செக்டர் அங்கே இருக்குது, இண்டஸ்ட்ரி இருக்குது. என்னென்னு பார்த்தா இங்கேயும் அப்படி தான், ஆட்டோமொபைல் செக்டர். ஆட்டோமொபைல் செக்டருக்கு பெரிய அளவில் செட்பேக் வரும். பெரிய அந்த சொகுசு கார், ஆடம்பரமான கார்களை வந்து அங்கே வாங்குறதுக்கான சூழ்நிலை குறைஞ்சு கொண்டே வரும். குறிப்பாக வந்து நம்ம இந்தியாவிலேருந்து இருக்கக்கூடிய அந்த டாடா மோட்டார்ஸ் வந்து அங்கே அவங்களுடைய மெயின் இன்கமே பார்த்தா JLR தான், ஜாக்வார் அண்டு ரேஞ்ச் ரோவர், அந்த கார்களை விற்கிறது பட்சம் வருது. அப்போ அந்த கார்களோட JLRோட சேல்ஸ் வந்து டவுன் ஆகும். சிமிலராக மற்ற சொஃபிஸ்டிகேட்டட் கார்ஸோட சேல்ஸும் டவுன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அந்த வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்
அந்த பிஸ்னஸும் டவுன் ஆகும். ஸோ அது இங்கே இந்தியாவில் பார்க்கும்போது இந்தியாவிலே வந்து ஆட்டோமொபைல் செக்டர் வந்து இப்போவே வந்து அது ரொம்ப டிசம்பர்லாம் ரொம்ப கஷ்டத்தில் போய் அதுக்கு வந்து ரிவைவ் பண்ணுறதா பண்ணலாமா பண்ணலாமான்னு பார்த்துட்டு மெல்ல அப்படியே வந்து வந்துச்சு. நியூ இயர் சேல்ஸ் நல்லா போச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த செட்பேக் வந்துருச்சு, இந்த கரோனா அந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ அடுத்த குவார்ட்டர், அதுக்கு அடுத்த குவார்ட்டரில் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயருக்கு வந்து என்ன ஆட்டோமொபைல் செக்டர் வந்து ரொம்ப கீழே போகும். அப்போ ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் தான் யார் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் யோசிக்க வேண்டிய தருணம் இப்போ தான், இப்போவே யோசிக்கணும். சீப்பாக இருக்கேன்ட்டு யாரும் ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸை வாங்கி கூச்சிட வேண்டாம். சில பர்டிகுலர் ஸ்டாக்ஸை மட்டும் வாங்கலாம், லாங் டேர்முக்கு வாங்கலாம். எப்போ நான் அந்த ஐஷர் மோட்டார்ஸ் 2001 சொல்லி 17 ரூபா 36 போச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சின்னரியோ சில பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் வந்து வருது. அதை நான் முடிஞ்ச பிளாக்ல எழுதுகிறேன், இல்லை முடிஞ்ச ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் பின்னாடி தனியாக நல்ல மூட் இருக்கும்போது போட்டு விடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஆட்டோமொபைல் செக்டர் போகுதுன்னா அதுக்கு ரிலேட்டட் என்ன இருக்கும், டயர், அந்த டயர் கம்பெனிஸை வந்து பாதிக்கப்படலாம். வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதோடைய காம்போனன்ட்ஸ், சின்ன சின்ன அக்சசரிஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், இந்த ஃபேசன்டர்ஸ்லாம் பண்ணக்கூடிய கம்பெனிஸு, மோட்டார்ஸ், அந்த ஸ்பீடா மோட்டார் பண்ணக்கூடிய கம்பெனிஸு, அந்த மற்ற வின்ஷீல்டு அது இது ரப்பர்ஸ் எல்லாமே எல்லாமே சேர்ந்து சேர்ந்து அந்த அசோஸ் தேட்டக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே வந்து பாதிக்கப்படும். அண்ட் மோர் ஓவர் ஹெவி இண்டஸ்ட்ரீஸும் பாதிக்கப்படும். அண்ட் மெட்டல்ஸ் பார்க்கும்போது மெட்டல்ஸில் வந்து மெயினாக அந்த ஸ்டீல்ஸ் வந்து பாதிக்கப்படும். வேறு மற்ற நான் ஃபெரஸ் மெட்டல்ஸை பற்றி இப்போதைக்கு அப்டேட் எதுவும் இல்லை. அது நான் ஃபெரஸ் மெட்டல்ஸை பற்றி அதோடைய சினரி எப்படி போகுங்கிறத வந்து அது தனியாக வந்து தனியாக பார்க்கணும். ஏன்னா மெயினாக அங்கே வந்து சைனா வச்சு தான் பார்க்கணும், யூஎஸ் வச்சு பார்க்க முடியாது. இப்போ நான் இந்த பதிவில் நான் சொன்னது எல்லாமே வந்து யூஎஸ் மார்க்கெட்டை வச்சு, யூஎஸ் மார்க்கெட்டில் ஜாப் கட் வந்தால் என்ன ஆகுன்றது இப்போ சொல்லிட்டு இருக்கேன். பட் நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா அது என்டையர்லி வந்து யூஎஸ் இக்னோர் பண்ணிவிட்டு சைனா வச்சு பேசணும். அது செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் போட்டுத்தரேன் உங்களுக்கு. ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இதில் வரக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வந்து இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட்ஸ் வரவே பண்ணிக்கோங்க. ஃபர்தர் மோர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கிறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புல் ஸ்ட்ரீட் இணையதளத்தையும் பாருங்கள். தென் இன்றைக்கி கூட பிளாகில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா அந்த கோர்ஸஸ் நீங்கள் பண்ணுங்கள், இல்லை டிப்ஸ் வேணால் புல் ஸ்ட்ரீட் கேஷ் நோ டிப்ஸ் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அது கூட ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டார், நீங்கள் என்ன இவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க அப்படியாக்க முடியாக்குன்னு பேசினார். இதே சப்சிடைஸாக தான் கொடுக்குறோம், ஹெவி ஃபீஸை இருக்கிறதே வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் பண்ணுறது, அதையும் சப்சிடைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அது விருப்பம்னா நீங்கள் வந்து அந்த புல் ஸ்ட்ரீட் கேஷ்னோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கோர்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து அந்த ஜாக்பாட் ஆப்ஷன், டபுள் மணி ஆப்ஷன் அந்த மாதிரியான இதில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கோர்ஸ் வந்து ஜாக்பாட் ஆப்ஷன் 4 ஸ்ட்ரிக்ஸ் கோர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோவை எல்லோரும் பார்க்குற மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ வெரி மச். விஜய் எதிர்காலத்தில் மதுரையின் ஐடி கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால் யாதவ பெண்கள் கல்லூரி, யாதவ ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷனல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும். போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இருந்து விளங்குகிறதால் இந்த ஊமச்சிக்குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்து விட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விட்டு தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள்.